இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உங்கள் உரிமைகளை அறிந்து கொள்வோம். ஸோ சட்டம்னு ஒன்று இருக்குது, அதை பற்றி நிறைய பேப்பரில் பார்த்துருப்பீங்க. பொதுவாக கூட நம்ம வீட்டுங்களில் அதை சார்ந்து ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கோம். ஆனால் இந்த சட்டத்துக்குள்ள நமக்குன்னு சில உரிமைகள் கடமைகள் இருக்குது. அப்போது இந்த கடமைகள் நமக்கு எப்போவுமே புகட்டிகிட்டே இருப்பாங்க. நம்மளோட பெற்றோர், ஆசிரியர்கள், சுற்றுப்புறம் இருக்கவங்க எல்லாருமே இதுதான் உங்கள் கடமை, இப்படி போகணும், அப்படி போகணும், இதான் செய்யணும், இதை செய்யக்கூடாது அப்படின்ட்டு. ஆனால் நம்மளோட உரிமைகள் அது யாராவது நமக்கு சொல்கிறாங்களா அப்படி எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ ஒரு மனிதனாக மனித சமுதாயத்தில் நம்ம இருக்கும் போது நமக்கு சில உரிமைகள் இருக்குது, கடமைகள் இருக்குது, ஒரு சட்ட திட்டங்கள் இருக்குது. அதில் நம்ம விசேஷமாக இன்றைக்கி பார்க்க போகிறது குழந்தைகள், அதாவது 18 வயசு கீழே இருக்கவங்க அவங்களோட உரிமைகள். ஏன்னா பலமுறை வந்து பசங்களுக்கு நம்ம வந்து அவங்களோட கடமைகளை வலியுறுத்துறோம் இல்லையா, நீ படிக்கணும், இந்த மாதிரி சொல்லணும், இப்படி செய்யக்கூடாது, இப்படி மரியாதையாக இருக்கணும். ஆனால் அவங்களோட உரிமைகள் என்ன அது வந்து அவங்களுக்கு சொல்லவும் படுறதில்ல, பலமுறை பெற்றோருக்கோ பெரியவங்களுக்கோ அது தெரியாமல் கூட இருக்கலாம். ஸோ அதை தான் இப்போ நம்ம இங்கே விவரமாக பார்க்க போகிறோம். உரிமை, சட்டம், கடமை இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயங்க. இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கொள்கிறதுக்காக நம்ம வந்து இங்கே அதை 4 பிரிச்சிருக்கோம். ஸோ இது வந்து தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது, அதாவது இது வந்து உங்களோட தனிப்பட்ட சில சூழல் இருக்கும், உங்களோட நிறம், உங்களோட மதம், உங்களோட மொழி, உங்களோட ஜாதியோ பொருளாதார நிலையோ, இது நீங்கள் எந்த மாநிலம், எந்த மாவட்டம், எந்த நாடு, எந்த ஊர், இதெல்லாம் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு எல்லாருக்கும் இது சமமாக இருக்குது. நீங்கள் ஒரு மனிதனாக இருக்கிறதுனால பொதுவாக சில சட்டம், உரிமைகள், கடமைகள் இருக்குன்ற போது, தனிப்பட்ட முறையில் நீங்கள் 18 கீழே குழந்தைகள் அப்படின்னா பிறப்பிலேருந்து அந்த 18 வயசு வரைக்கும் சில விசேஷமான ஒரு உரிமைகள் உங்களை காப்பாற்றுறதுக்காக, உங்களை சரியாக வழிநடத்துறதுக்காக, உங்களை ஒரு நல்ல ஒரு வருங்காலம், ஒரு நல்ல ஒரு பெரியவங்களாக வர்றதுக்காக சிலது நம்ம இங்கே வந்து பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக இதை ஒரு 4 பிரிச்சிருக்கோம். ஸோ இங்கே பாருங்கள், வாழும் உரிமை. முதலாவது நம்ம உயிர் வாழணும் இல்லையா. யோசிச்சு பாருங்கள், ஒரு குழந்தை பிறந்த பிறகு சரியாக அதை வந்து பேணி காக்காதனால அதுக்கு நோய் வந்துடலாம். அதனால் அந்த உயிர் எப்படி காப்பாற்றுறது, அந்த உரிமையை ஒரு பக்கம் பார்க்குறோம். சரி, உயிர் காப்பாற்றிட்டோம், வளர்ந்துட்டு வந்துட்டுருக்கு, ஆனால் பாதுகாப்பான வாழ்க்கை இருக்கணும். ஸோ அது எப்படி நம்ம பார்க்கணும். ஸோ நம்ம உயிர் வாழறோம், ஆனால் ஒரு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை வாழணும். சரி, பாதுகாப்பாக வாழ்ந்துட்டுருக்கோம். இப்போ நிறைய பேருக்கு இந்த ரெண்டு ஓரளவுக்கு இருக்கும் இல்லையா. இப்போ நம்ம இங்கே வகுப்பில் இருக்கவங்க எல்லாருக்கும் நீங்கள் உயிர் வாழ்ந்துட்டுருக்கீங்க, அதனால தான் இவ்வளோ தூரம் இவ்வளோ பெரிய படிப்பு வரைக்கும் வந்திருக்கீங்க. அதே மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையில் இருக்கிறதுனால தான் நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு வர முடியுது. ஆனால் அதை தாண்டி நான் 3வது என்னென்னா, வளர்ச்சிக்கான உரிமை. ஸோ ஒரு முழுமையான வளர்ச்சி வேணும் இல்லையா. ஏதோ நானும் பிறந்துட்டேன், ஏதோ ஒரு பேருக்கு நானும் பள்ளிக்கு போயிட்டேன், ஏதோ அப்படின்னு இல்லாமல் முழுமையான வளர்ச்சி, நம்மளோட விருப்பப்படி நமக்கு தகுந்த மாதிரி எந்த அளவுக்கு நம்ம போக முடியும். ஸோ அந்த வளர்ச்சிக்கான உரிமைகள் காப்பாற்றப்படுதா, நமக்கு கொடுக்கப்படுதா. 4வது வந்து பங்கேற்கும் உரிமை. இது வந்து உண்மையாகவே 4வது வச்சுருக்கிறது என்னென்னா, பலமுறை இங்கே தான் சிக்கலே இருக்கும். ஏன்னா இதை வந்து பெரும்பாலும் எல்லாரும் கலந்துருப்பாங்க, ஆனால் ஒரு சிலர் அங்கே வந்து ஒதுக்கப்படுவாங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக. ஒருவேளை அவங்க முக பாவனையாக இருக்கலாம், நிறமாக இருக்கலாம், ஜாதியாக இருக்கலாம், மொழியாக இருக்கலாம், மதமாக இருக்கலாம், ஏதாவது ஒரு விஷயத்தினால அவங்கள பங்கேற்க விட மாட்டாங்க. ஸோ ஏதாவது ஒரு காரணத்தினால அவங்க ஒதுக்கப்படுறாங்க, இல்லை அவங்கள பங்கேற்க விடுறதில்ல. ஸோ நம்ம மற்ற 3 உரிமைகள் இருந்தாலும், நம்ம உயிர் வாழ்ந்துட்டுருக்கோம், பாதுகாப்பாக இருக்கும், நம்ம வளர்ச்சி அதாவது படிப்பு, மற்ற திறன்கள்லாம் வளர்த்துட்ருக்கோம், ஆனால் ஒரு சமூகத்தில் நம்ம சமத்துவமாக மற்றவங்களுக்கு ஈடாக நமக்கு அங்கே ஒரு பங்கேற்கிறதுக்கு இடம் இல்லாமல் நம்மளை ஒதுக்கி வைக்கிறாங்க, தள்ளி வைக்கிறாங்கன்னா அப்போ அதுவும் நம்மளோட உரிமை பறிக்கப்படுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம இந்த 4 வகையாக பிரிச்சுருக்கோம் உரிமைகளை. அதில் முதல் வகை வாழும் உரிமை. அப்போது உயிர் வாழணும்னா முதலாவது நமக்கு தகுந்த உணவு வேணும், தகுந்த மருத்துவம் வேணும், தகுந்த இருப்பிடம் வேணும், அது வந்து சுத்தமாக இருக்கணும். அது இல்லாமல் நம்மளோட அடையாளம் இருக்குது, நமக்குன்னு ஒரு பேர், நமக்குன்னு ஒரு இடம். இது போக நம்மளோட
பெற்றோர்களோட வாழறதுக்கு நமக்கு உரிமை இருக்குது. தாத்தா பாட்டிக்கோ இல்லை மாமா சித்தப்பா பார்த்த யாருக்காவது குழந்தை இல்லைனும் போது நம்மளை பிரித்து அங்கே வளர்க்குறது, வேற ஏதாவது காரணம் காட்டி நம்மளை அம்மா அப்பா கிட்ட இருந்து பிரிக்கிறது, இது வந்து நம்மளோட உரிமையை பறிக்கிறதாக தான் இருக்குது இல்லையா. அதே மாதிரி நமக்கு ஒரு குடியுரிமை இருக்குது, இந்த நாட்டில் நம்ம இருக்கோம், ஒரு பிரஜையாக இருக்கும், நமக்கு அதனோட எல்லா உரிமைகளும் தானாகவே நமக்கு வரும். ஸோ இது வந்து நம்மளோட வாழும் உரிமை. பாதுகாப்பு உரிமை, ஸோ அதில் என்ன இருக்குது அப்படின்னா, நம்ம ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையில் இருக்கணும். என்றைக்குமே நமக்கு ஒரு பயமாக இருக்குது, அம்மா அப்பா சண்டை போட்டுட்ருக்காங்க, நம்மளை அடிக்கிறாங்க, இல்லை ஒரு தீய சொல் நமக்கு சொல்லிகிட்ருக்காங்க, நம்மளை மிரட்டிகிட்டே இருக்காங்க, இல்லை ஸ்கூலில் அந்த மாதிரி நடக்குது, எந்த வகையினாலும் இருக்கலாம் அது. ஸோ அது அதெல்லாம் நமக்கு வந்து ஒரு பாதுகாப்பு பறிக்கப்படுற இது, அண்ட் நம்மளோட உரிமைகள் பறிக்கப்படுற ஒரு சூழல். இதை தாண்டி பெரிய விஷயங்கள் இருக்குது. இப்போ நம்ம ஸ்கூல் போகிற வழி எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்குது, ஸோ அப்போ வந்து நம்மளை யாராவது கடத்திட்டு போகிறதோ இல்லை அங்கே நமக்கு தவறான விஷயங்களை புகுட்டுறது, ஸோ இந்த பாதுகாப்புகள்லாம் பறிக்கக்கூடாது. ஒரு சமுதாயத்தில் இந்த மாதிரி ஒரு அபாயம் இருக்குது அப்படின்னா அப்போ அந்த குழந்தைங்களோட பாதுகாப்பு உரிமை பறிக்கப்பட்டிருக்கு, அது குறைவாக இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். வாழும்போது பாதுகாப்பான வாழ்க்கை இருக்கணும். அதில் என்ன இருக்குன்னா, நம்மளை வந்து ஒருங்கிணைந்து வச்சுருக்கணும், நம்மளை வந்து நல்லா பராமரிக்கணும், நமக்கு நல்ல மதிப்பு கொடுக்கணும், நம்மளை புறக்கணிக்கக்கூடாது, நம்மளை ஒதுக்கக்கூடாது. அது யாருனாலும் இருக்கலாம், ஆசிரியராக இருக்கலாம், இல்லை நம்மளை துன்புறுத்தக்கூடாது. நம்மளை வந்து இப்போது சில நம்மளோட பள்ளி மாணவர்களே நம்மளை வந்து கேலி பண்ணுவாங்க, இல்லை நம்மளை ஏதாவது துன்புறுத்துவாங்க ஏதாவது ஒரு வகையில். அப்போ இதெல்லாம் வந்து அங்கே நம்மளோட உரிமை பறிக்கப்படுற மாதிரி தான். அதே மாதிரி அவங்களுக்கு எந்த ஒரு பாரபட்சம் இல்லாமல் இருக்கணும். இது முதலே தீர்மானிக்கப்பட்ட விஷயம் தானே, எல்லாருக்கும் எல்லா உரிமையும் இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த மழை பருவன்ற ஒரு ரொம்ப ஒரு சிறிய ஒரு கட்டம், அது கண் சிமிட்டும் நேரத்தில் அது முடிஞ்சிடும். ஸோ அதனால தான் இதை நம்ம ரொம்ப பேணி காக்க வேண்டியிருக்கு. ஏன்னா அதுக்குள்ளே என்ன கற்றுக்கணும், அதுக்குள்ளே என்னெல்லாம் அனுபவிக்கணுமோ சரியாக அதை நம்ம அப்போவே அவங்களுக்கு கொடுத்துடணும் இல்லையா. ஒரு மூத்த வயசில் போய் அதை விஷயங்கள் பண்ணுறதுல ஒன்றும் லாபம் இல்லை. ஒரு பக்கம் நம்மளும் குழந்தைகளாக இருக்கும் போது இதை உணரணும், நமக்கு நம்ம உரிமை நமக்கு கிடைச்சிருக்கா, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க அது நம்மளோட பெற்றோராக இருக்கலாம், நம்மளோட மூத்தவர்களாக இருக்கலாம், சக மாணவர்களாக இருக்கலாம், கல்லூரி பள்ளியில் இருக்கிற ஆசிரியர்களாக இருக்கலாம், இன்னும் சமுதாயத்தில் இதில் சில எத்தனை பேர் இருக்காங்களோ எல்லாரும் நம்மளை சரியாக அணுகிறாங்களா, நம்மளை மற்றவங்கள போல நம்மளவையும் அதே மாதிரி உரிமைகள் அதே மாதிரி ஏற்பாடுகள் நமக்கு கொடுக்குறாங்களா, நம்மளை மட்டும் ஒரு பக்கம் ஒதுக்கிறதோ, நம்மளை மட்டும் வேலை வாங்கிறது, நமக்கு மட்டும் சில வாய்ப்புகளை கொடுக்காமல் இருக்கிறது, இதெல்லாம் பண்ணும் போது நம்மளோட ஒரு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை பறிக்கப்படுது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து வளர்ச்சிக்கான உரிமை இல்லையா. இப்போ நம்ம உயிராக இருக்கும், உயிரோடு இருக்கும், ஓரளவுக்கு பாதுகாப்பாக இருக்கும், அதுதான் இங்கே வந்து நீங்கள் வகுப்பில் இருக்கீங்க, இவ்வளோ தூரம் எல்லாம் கற்றுக்கிட்டுருக்கீங்க, இன்னும் மேல் கொண்டு நிறைய கற்றுக்க போகிறீங்க, அங்கே தான் இந்த வளர்ச்சிக்கான உரிமை இருக்குது. அதுவும் இப்போவே விதை போட்டு அதை வளர்க்கணும், இப்போவே நம்மளோட சமுதாயமும் சரி நீங்களும் சரி அதை உணரணும். அப்போ தான் நீங்கள் தட்டி கேட்க முடியும், உங்களுக்கு தெரியணும் என்னோடய வளர்ச்சிக்கான உரிமை என்ன, நான் என்னோடய வளர்ச்சியை நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா எனக்கு என்ன வேணும், அதை நான் எப்படி சாதிக்கணும், அதுக்கு என்னென்ன மாதிரி சலுகை இருக்குது. அப்படி நம்ம பெற்றோரால் சொல்ல முடியலனா நம்ம பள்ளி ஆசிரியர்கிட்ட போகணும், அப்படியும் இல்லைனா அதுக்கும் மீறி ஆலோசகர்கள் இருக்காங்க. ஸோ இந்த ஒரு படிநிலைகளை நம்ம தெரிஞ்சிருக்கணும். அப்போது என்னென்ன இருக்குது பார்ப்போம். முதலாவது வந்து கல்வி கற்க விளையாட்டு. இப்போ பலமுறை என்ன பண்ணுவாங்க, பெண்கள்னால் விளையாட விட மாட்டாங்க இல்லையா. திறமையாக இருந்து ஒரு மாவட்ட அளவுலையோ மாநில அளவுலையோ நாடு அளவுலையோ ஏன் நாட்டுக்கு வெளியே கூட அப்போ விட மாட்டாங்க. இப்போ அவங்களோட அந்த ஒரு திறன் பாதிக்கப்படுது, அவங்களோட அந்த வளர்ச்சி பாதிக்கப்படுது. நம்ம இன்றைக்கி வந்து டிவியில் பார்த்துக்கிட்டு ஆஹா ஓஹோன்னு பெருமைப்படுறது, ஆனால் நம்ம சிறிய வயசாக இருக்கும் போது நம்ம குழந்தைகளாக இருக்கும் போது நமக்கு அந்த உரிமை பறிக்கப்படும் போது நம்மளால் அந்த வளர்ச்சி அடைய முடியறதில்ல. கல்வியிலையும் அப்படி தான், நமக்கு பிடித்த கல்வியை நம்ம படிக்க விடுறாங்களா, நமக்கு அது புரியுதா, ஏன் நம்ம இந்த கல்வி எடுத்திருக்கோம், ஏன் இந்த பக்கம் போகிறோம், நமக்கு அதுக்கான ஈர்ப்பு, அதுக்கான திறன், அதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் நமக்கு இருக்கா அப்படின்றது நம்மளோட வளர்ச்சி
உரிமை. போக நமக்கு தகவல்கள் தெரிய வரணும். பொதுவாக நம்ம பெரியவங்க பேப்பர் நம்ம பார்த்தோன்னா, நியூஸ் பேப்பர் பார்த்தோன்னா, செய்தித்தாள் பார்த்தோன்னா நமக்கு அது புரியாது, பார்க்குறதுக்கு கொஞ்சம் கடுப்பாக இருக்கும், இல்லை போர் அடிக்கும். அப்போது பல மாநிலங்களில் பல நாடுகளில் குழந்தைகளுக்கான செய்தி தாள்களும் பத்திரிகைகளும் வந்துட்டுருக்கு. அதுவும் நம்ம வந்து அது பெறத்துக்கும் நமக்கு உரிமை இருக்குது. தனிப்பட்ட முறையில் நம்ம வீட்டில் இல்லைன்னா குறைஞ்சபட்சம் நம்மளோட பள்ளியிலையோ இல்லை பக்கத்தில் இருக்க நூலகத்தில் அது இருக்கணும். அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கை திறன், இப்போ நம்ம இந்த வகுப்பெல்லாம் எடுத்துகிட்ருக்கிறதே அதில் ஒரு பங்கு தான். ஸோ வாழ்க்கை திறன் அடையலைன்னா நமக்கு கஷ்டமாக இருக்கும். எவ்வளோ தான் நீங்கள் படிச்சிருந்தாலும், எவ்வளோ தான் நல்ல வேலையில் இருந்தாலும், எவ்வளோ பெரியவங்களானால் கூட, அப்படி வாழ்க்கை திறன் நமக்கு சரியாக பள்ளியில் வீட்டில் சொல்லித்தரலைன்னா நமக்கு எப்போவுமே அது ஒரு பாதிப்பாக இருக்கும். அதனால் நிறைய பிரச்சனையில் நம்ம தள்ளப்படுவோம். ஸோ அதனால் இந்த வளர்ச்சி உரிமையும் நம்ம பாதுகாக்கணும். நான்காவது கடைசியாக இருக்கிறது வந்து பங்கேற்கும் உரிமை. இது எல்லாமே கிடைச்சாலும் சமுதாயத்தில் நமக்கு ஒரு இடம் இருக்குது, மற்றவங்களுக்கும் ஒரு இடம் இருக்குது. அண்ட் ஒரு நம்ம சமூகமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் இணைய வேண்டியிருக்கு, அணுக வேண்டியிருக்கு, ஒரு நல்லிணக்கமாக பழக வேண்டியிருக்கு. அப்போது அந்த உரிமையும் நமக்கு வேண்டியிருக்கு, அதையும் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. உயிர் வாழணும், பாதுகாப்பாக இருக்கணும், வளர்ச்சி நோக்கி போகணும். அதே நேரத்தில் நமக்கு கலந்துரையாடுறதுக்கு, பங்கேற்கிறதுக்கு ஒரு உரிமை இருக்குது. ஸோ அதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். உதாரணத்துக்கு உங்கள் ஸ்கூலில் ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா எல்லாருமே அதில் வரலாம் இல்லையா, எல்லா மாணவர்களும் வரலாம். ஸோ அதில் இவங்க வரக்கூடாது அவங்க வரக்கூடாதுன்னா எதுவும் கிடையாது. எந்த ஒரு போட்டி இல்லை ஒரு பயிற்சி ஏதாவது இருந்தால், விளையாட்டு இருந்தால், நீங்கள் வந்து எல்லாரும் அதில் கலந்துக்கிறதுக்கு உரிமை இருக்குது, சரியா? அது ஒன்று இருக்குது. உங்களோட கருத்துக்களை கூறுறதுக்கும், ஒரு சமூகத்தில் நீங்கள் வந்து போய் ஒரு கலந்துரையாடுறதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு உரிமை இருக்குது. ஏன்னா இது ரொம்ப முக்கியம். நம்ம எவ்வளோ தான் நம்ம வளர்ச்சியை நோக்கி போனாலும் நமக்கு உள்ளே இருக்க கருத்துகள், கொள்கைகள், நம்மளோட அனுபவம், நம்மளோட ஒரு தாக்கமை நம்ம பகிர முடியுதா, வெளிப்படையாக அங்கே அதுக்கு இடம் இருக்கா, அதுதான் இந்த பங்கேற்பு உரிமை. நம்ம வந்து இந்த உரிமைகளை பற்றி விவரமாக தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த தெளிவோட நமக்கோ இல்லை நம்ம சுற்றி சார்ந்து இருக்க மற்ற குழந்தைகளுக்கோ ஏதாவது ஒரு உரிமை மீறல் நடக்குதுன்னும் போது, நம்மளோட பெற்றோர்களுக்கோ இல்லை நம்மளோட டீச்சர்ஸ்க்கு இதை வந்து தெரிய வச்சிடணும். ஏன்னா அதுதான் பாதுகாப்பு, நமக்கும் எல்லாருக்கும் அதுதான் பாதுகாப்பு. நிறைய தெளிவாக இருப்பீங்க, நிறைய விஷயம் இப்போ தெரிஞ்சிருக்கீங்க. இருந்தாலும் இதில் நிறைய விவரங்கள் இருக்குது. சில டைமில் அதை நம்ம மறந்துருக்கலாம், இல்லை சரியாக புரிஞ்சுக்காமல் இருக்கலாம். அப்போ இது இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஒரு ஆக்டிவிட்டியாக செஞ்சோன்னா இன்னும் நல்லா புரியும், இன்னும் நல்லா ஞாபகமாக இருக்கும். ஸோ நம்ம டீச்சர்ஸ் இதை கண்டக்ட் பண்ணலாம். இந்த ஆக்டிவிட்டி ரொம்ப எளிமையானது தான், இருந்தாலும் நம்ம அதை எப்படி பண்ணுவோன்னு பார்த்துப்போம். ஸோ தரையில் பெரிய ஒரு சதுரம் போட்டுட்டு அதை நாலாக வகுத்துருணும், நாலு சதுரம் வந்துடும். ஒரு பெரிய சதுரம், அதில் நாலு சதுரம், இப்படி வச்சுக்கோங்களேன். அப்போது ஒரு சதுரத்தில் வாழும் உரிமை, பக்கத்து சதுரத்தில் வளர்ச்சிக்கான உரிமை, அதுக்கடுத்த சதுரத்தில் பாதுகாப்பு உரிமை, கடைசியாக பங்கேற்பு உரிமை. இதை எழுதி வச்சுட்டா தரையில் எல்லாருக்கும் கிளியராக தெரியும், ரைட்? எல்லா மாணவர்களும் அதை சுற்றி ஒரு வட்டமாக நிற்கணும். டீச்சர் வந்து அங்கே ஒரு பக்கம் நின்றுட்டு அவங்கள பார்க்காம அவங்க ஏதாவது ஒரு ஓசை, கை தட்டலாம், இல்லை பிளேட், ஸ்பூன், இல்லை பெல் இருந்தால் ஏதாவது ஒரு சவுண்ட், அவங்க தொடர்ந்து சவுண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். பசங்க அதை சுற்றி போய்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு சவுண்ட் நிறுத்தினோடனே எல்லோரும் அதுக்குள்ளே வந்துடணும், இந்த கட்டங்களுக்குள்ளே வந்துடணும். அப்போ அவங்களுக்கு எங்கே இடம் கிடைக்குதோ அங்கே நிற்க போகிறாங்க. அப்போது அதுக்கப்புறம் டீச்சர் திரும்பி அவங்கள அந்தந்த கட்டத்தில் இருக்கவங்கக்கிட்ட எந்த கட்டத்தில் இருக்காங்களோ அந்த உரிமைகளை பற்றி அவங்க வந்து கொஞ்சம் பேசலாம். அதாவது அந்த குழந்தைகளுக்கு அதை பற்றி என்ன புரிதல் இருக்குது, அதை பற்றி என்ன தாக்கம் இருக்குது, என்ன அனுபவம் இருக்குது, எங்கேயாவது மீறல் இருக்கா, அவங்களுக்கு சந்தேகம் இருக்கலாம், இது இப்படி ஆகுது, எங்கள் வீட்டில் இப்படி பண்ணாங்க, ஸ்கூலில் அப்படி பண்ணாங்க, தெருவில் அப்படி பண்ணாங்க, அப்போது இது வருமா இல்லையா, இல்லை எனக்கு இது நடந்தது இப்போ எனக்கு புரியுது. பல முறை இந்த மாதிரி பண்ணும் போது தான் இந்த மாதிரி ஒரு துன்பங்களோ இதெல்லாம் வந்து அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ளே இதை முடிச்சிடலாம்.
ஸோ முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி பெரிய விஷயம் என்ன நடக்கலான்னா, ஒன்று வந்து அவங்கள குழந்தை தொழிலாளிகளாக வைக்கிறது, அவங்கள வந்து காசுக்கு வேலை செய்ய வைக்கிறது, இல்லை காசு இல்லாமல் கூட கொத்தடிமையாக வேலை செய்ய வைக்கிறது, இல்லை அவங்களுக்கு படிப்பை விட்டுட்டு மேல் படிப்பு இல்லாமல் அவங்கள திருமணம் பண்ணுறது, ஆணோ பெண்ணோ 21 வயசுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணுறது, ரைட். அதனால் அவங்களோட படிப்பு அவங்களோட வளர்ச்சியெலாம் பாதிக்கப்படலாம். ஸோ இதுவரை நம்ம வந்து குழந்தைகளோட உரிமைகள் என்ன, எந்தெந்த வகை இருக்குது, அதில் என்னென்ன விவரங்கள் இருக்குது, அது எங்கே மீறப்படலாம், அதுக்கான நம்ம எப்படி தீர்வு காணலாம், இதெல்லாம் பார்த்தோம். இதெல்லாம் தாண்டி எங்கேயாவது உங்களுக்கு ஒரு உரிமை மீறல் தென்பட்டால் தகுந்த நபர்கள் உங்களுக்கு தெரியும், அவங்கக்கிட்ட நீங்கள் போய் சொல்லி அதுக்கான ஒரு தீர்வு காண்றது நல்லது. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம வந்து குழந்தைகள் உரிமை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். இனி இன்னொரு தலைப்போடு உங்களை விரைவில் வந்து சந்திப்பேன். நன்றி, வணக்கம்.